ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட ட்வின்னர் அப்படிங்கிற ஒரு 500 cc பல்சர் மோட்டார் சைக்கிள் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். அது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா, பஜாஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ட்வின்னர் அப்படிங்கிற ஒரு 500 cc ட்வின் சிலிண்டர் இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் நாங்கள் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேடிஎம் அண்ட் ட்ரையம்ஃபோட அந்த ரெண்டு ஃபாரின் பிராண்டோட ஒரு கொலாபரேஷனில் 500 cc ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பஜாஜில் உங்களுக்கு பிடிச்ச மோட்டார் சைக்கிள் என்ன மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது அது மட்டும்தான். ஸோ பஜாஜை பொறுத்த வரைக்கும் பல்சர் சீரீஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட காலகாலமாக ரொம்ப பெரிய சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய நல்ல நல்ல பைக்ஸ் எல்லாமே ப்ரொடியூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா பஜாஜில் பல்சர் NS200 அண்ட் RS200 அப்படிங்கிற பைக் எல்லாமே ரொம்பவே தாறுமாறான ஒரு பவர் டார்க்கியாக இருக்குது, ரொம்பவே டிசைன் சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த வகையில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்சரில் உங்களுக்கு 200 cc ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிளையும் இப்போ ரீசெண்டாக F250 அண்ட் N250 அப்படிங்கிற ஒரு 250 செக்மெண்ட் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. ஸோ பல்சர் சீரீஸில் கண்டிப்பாக ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் மேபி அது 490 cc இருக்கலாம், இல்லாட்டி 500 cc இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் KTM டியூக் 490 அப்படிங்கிற ஒரு ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம கூடி சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் KTM-லையும் ஒரு 490 cc மோட்டார் சைக்கிள் வரப்போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடியே பஜாஜோட ட்வின்னர் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் வரப்போகுது அப்படிங்கிறது ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடி சீக்கிரம் ரோட் டெஸ்டிங் பண்ணுற இமேஜஸ், இல்லாட்டி ஸ்பை ஷாட்ஸ், இதெல்லாமே நமக்கு கூடி சீக்கிரம் கிடைக்கும். KTM-ஓட மட்டும்தான் வந்துட்டு கொலாப் பண்ணியிருக்காங்களா பஜாஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ட்ரையம்ப் அப்படிங்கிற அந்த மோட்டார் சைக்கிள் பிராண்டோடையும் டைப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேரல் ட்வின் மோட்டார் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஜாஜ் வந்து அவங்களுடைய புனே பிளான்ட்டில் வந்து கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து KTM அண்ட் பஜாஜோட ஒரு 490 cc இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பஜாஜ் அண்ட் ட்ரையம்ஃபோட உங்களுக்கு 200 cc 700 cc வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு டீசெண்டான அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு மோட்டார் சைக்கிள் வந்துட்டு அப்கமிங் 2023 கூட உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்வின்னர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்வின்னர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் கிடையாது. பஜாஜ் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் நேம்ஸை வந்து ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃப்ளோர், ஃப்ளேர் அண்ட் நியூரான் அப்படிங்கிற இந்த மாதிரி நேம்லாம் தான் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளுக்கு வந்து நேம் வந்து ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்வின்னர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ட்வின் சிலிண்டர், அதாவது பேரலல் ட்வின் சிலிண்டர் இருக்கக்கூடிய ஒரு தாறுமாறான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். அந்த பைக் வந்துட்டு உங்களுக்கு KTM-ஓட ஒரு கொலாபிலையும் இல்லாட்டி ட்ரையம்போட அந்த பைக் பிராண்டோட கொலாபரேஷனில் கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2023 ட்ரையம்போட உங்களுக்கு நியோ ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிள் பஜாஜும் ட்ரையம்பும் சேர்ந்து ஒரு நியோ ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிள் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பஜாஜ் இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தரமான அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ப்ரைஸிங்கில் உங்களுக்கு பைக் கிடைக்கும். அண்ட் இந்த KTM-ம் ட்ரையம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிராண்ட் குளோபல் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ அவங்களுடைய நியூ டெக்னாலஜி, அவங்களுடைய வந்து பில்ட் குவாலிட்டி, அவங்களுடைய அந்த ஒரு டெக்னாலஜி எல்லாமே சேர்த்து நம்ம பஜாஜ் பிராண்ட், இந்தியன் பிராண்ட், இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் வந்து ஒரு புதிய பிராண்டை கொண்டு வராங்க அப்படின்னும் போது அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இருக்கும், லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இருக்கும், அண்ட் ரைடருக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் அப்கமிங்கில் உங்களுக்கு பஜாஜ் ட்வின்னர் அப்படிங்கிற ஸ்டார்டிங் ஒரு பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, 500 cc மட்டும் கிடையாது, 350 cc வந்து வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு 650 cc, 700 cc வரைக்கும் பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள் பஜாஜ் வந்து இதுக்கப்புறம் மோட்டார் சைக்கிள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அதுவும் KTM ட்ரையம்போட கொலாபரேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளும் பஜாஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட் மோட்டார் சைக்கிள் வந்து வரப்போகுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு பஜாஜ் கொடுப்பாங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா KTM அண்ட் ட்ரையம் இந்த ரெண்டு பைக்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாகவே நல்ல விஷயம் தான், அது நல்லாவே தெரியும். ஸோ அப்படிங்கிறது மாதிரி தான். அண்ட் அப்கமிங்கில் எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள் இந்தியன் மோட்டார் சைக்கிள் பிராண்டுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ் எல்லாமே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கை பற்றி வீடியோலாம் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.